ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ லெவன் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நம்ம ஸ்டுடியோ லெவன் ஃபோட்டோகிராஃபி ஷாப்பில் நிறையா ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கோம். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு கிவ் அவேவும் தரப்போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ இறுதியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடியோ லெவன் லோகோ 1 அப்படிங்கிற உங்களுக்கு ரேர் ஃபைல் கிடைக்கும். இந்த ரேர் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் ஹேர்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைலானது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் பயன்படுத்தக்கூடிய ஃபான்ட்ஸ் இருக்கும். தென் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் சப்போர்ட்டிங் ஃபைல் இருக்கிறது. தென் டீட்டெயில்ஸில் இந்த ப்ராஜெக்டோட டெமோ எப்படி எடிட் பண்ணும் எல்லாங்கிற லிங்க் முதற்கொண்டு எல்லாமே உள்ளே இருக்கும் உங்களுக்கு. தென் ஸ்டூடியோ லோகோ அப்படிங்கிறதுல பிஎஸ்சி ஃபைலாக கொடுத்துருக்கோம். உங்களோட லோகோ அண்ட் டீட்டெயில்ஸை இதில் அப்டேட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எடியூஸில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். தென் இந்த ப்ராஜெக்டை ரெண்டு காப்பி கொடுத்துருக்கோம். ஒருவேளை ஃபஸ்ட் ப்ராஜெக்டில் நீங்கள் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணி தவறாயிருச்சு அப்படின்னா செகண்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். தென் சப்போர்ட் ஃபைலில் எங்கள் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஒருவேளை இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்றதுக்கான இருக்கும். ஸோ ஃபாண்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஃபான் ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் ஆனது லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஒருவேளை இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா ஓப்பன் வித்தில் போயிட்டு சூஸ் அனதர் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் ஃபான் வியூவர்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆப் டு ஓப்பன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாறிடும், ஒரு பாப்பப் வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இனிமேல் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இனிமேல் இந்த ஃபான்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகக்கூடிய ஃபான்ஸ் எல்லாம் இந்த சாஃப்ட்வேரில் மாறிக்கிச்சு. ஸோ இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஃபான் ஆனது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பிஎஸ்சி ஃபோட்டோஷாப்பில் இந்த பிஎஸ்சி எப்படி லோகோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்டூடியோ லோகோ அப்படிங்கிற ஃபைலை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடியோ லெவன் ஃபோட்டோகிராஃபி கீழே வந்து இந்த டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இங்கே கைட்லைனும் கொடுத்துருக்கு, அதாவது லோகோ இந்த கைட்லைனுக்கு மேலே இருக்கணும். தென் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கைட்லைனுக்கு கீழே இருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எடியூஸில் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எடியூஸில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த லோகோவுக்கு பதிலாக இப்போ நம்ம வேறு ஒரு லோகோவை செட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டெஸ்க்டாப்பில் நான் இங்கே ஒரு லோகோ வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த லோகோவுக்கு பதிலாக ஆல்ட்ரு பண்ணலாம். ஸோ இந்த லோகோவை நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த லோகோ வச்சு ஆல்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த கைட்லைனுக்கு மேலே இருக்கிறது மட்டும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கைட்லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஓகே, இந்த கைட்லைனுக்கு மேலே நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் வச்சுக்கலாம். தென் இந்த இதை மட்டும் சென்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டர் பண்ணிங்கன்னா தான் அங்கே வந்து சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லாமல் இருக்கும். ஸோ இப்போ மேலே லோகோ செட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே கீழே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் இப்போ செட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு சேர்த்துறேன். ஸோ கேண்டிடேட் வெட்டிட் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்கள் ஃபோல்டர் நம்பர் ஆல்ட்ரேட் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எடியூஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைன் பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த பக்கம் போகுது, தென் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆக வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை ரெண்டு லைனாக கொண்டு வந்துக்கலாம் நீங்கள். அதாவது இந்த கைட்லைனுக்கு கீழே எவ்வளோ கீழே வேணாலும் நீங்கள் கொண்டு வந்துட்டாலும் அங்கே வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு லைனாக நான் கொண்டு வந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இது இவ்வளோதான். ஸோ ரொம்ப எளிதானது தான். ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணிங்கனாவே இங்கே லோகோ சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம்.
கிவ்அவே தரதா சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இனி வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே வந்து கண்டிப்பாக கிவ்அவே ஆனது இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே ஒவ்வொருத்தரையும் நம்ம கிவ்அவே தரப்போகிறோம். ஸோ கிவ்அவேன்னு சொல்லையிலேயே வந்து கண்டிப்பாக அதுக்கான ரூல்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மூணாவது கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டிஷன், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அது ஓப்பன் ஃபீட்பேக்காக கொடுங்க. அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் கொடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து நான் இரண்டு நாட்களில் அறிவிப்பை கொடுக்குறேன் அவங்களுக்கான ப்ராஜெக்ட்டும். ஸோ ஃபர்தராக கமெண்ட் மூலியமாகவே தெரிவித்து அவங்களுக்கு அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு வழங்குறேன். ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியும் இதன் மூலியம் நண்பருக்கு தரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கிவ்அவே. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கி பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னா ஒரு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.